ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான கே வெங்கடேசன் ஆனந்த் அப்படிங்கிற கே வி ஆனந்த் இன்னைக்கு காலையில் அதிகாலை 3 மணி அளவில் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு வயசு 54. தமிழ் திரையுலகம் தொடர்ந்து திடீர் இழப்புகளை சந்திச்சுட்டு வருது. நடிகர் விவேக் மரணம் அடைஞ்ச அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீளாத திரையுலகம் அடுத்து இயக்குனர் கே வி ஆனந்தை இழந்திருக்கு. கொரோனாவோ அல்லது வேற எந்த நோய் தொற்று அறிகுறிகளும் இல்லாத நிலையில் கே வி ஆனந்த்க்கு நேற்று நள்ளிரவில் திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவர் ஒருத்தரே தனியாக காரை ஓட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகியிருக்காரு. ஆனால் அவருடைய உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு அதிகாலையில் 3 மணி அளவில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காரு. தற்போது மருத்துவமனையில் இருக்கிற கே வி ஆனந்தோடைய உடல் குடும்பத்தினர்கிட்ட காலையில் 9 மணிக்கு மேலே ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்களுடைய வீடு சென்னை அடையாறில் இருக்குது. சென்னையை சேர்ந்த கே வி ஆனந்த் 1966 வருஷம் ஏப்ரல் 30 பிறந்திருக்காரு. அப்பா குமார் வெங்கடேசன், அம்மா அனுசுயா வெங்கடேசன். சென்னையில் இருக்கிற டிஜி வைஷ்ணவா காலேஜில் யூஜி முடிச்சிருக்காரு. லயோலா காலேஜில் பிஜி முடிச்சிருக்காரு. ட்ரெக்கிங்கில் ஆர்வம் கொண்ட கே வி ஆனந்த் காலேஜ் படிக்கிறப்பயே கல்லூரி நாட்களில் பல மலையேற்ற போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபிலையும் ஆர்வம் கொண்ட கே வி ஆனந்த் காலேஜில் நடந்த நேஷ்னல் லெவல் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்லையும் கலந்துட்டுருக்காரு. அவருடைய விசுவல் இமேஜஸ் பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. தொடர்ந்து கல்கி, இந்தியா டுடே உள்ளிட்ட பல நேஷ்னல் பப்ளிகேஷனில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. மிக குறுகிய காலத்திலேயே அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் 200 மேற்பட்ட வீக்லி மேகசினில் கவர் பேஜாக இடம்பெற்றிருக்கு. தொடர்ந்து தமிழ் நாவல்களுக்கு அவருடைய ஃபோட்டோக்கள் விளம்பரமாகவும் கவர் பேஜாகவும் இருந்திருக்கு. ஃபோட்டோகிராஃபியில் கே வி ஆனந்துடைய ஆர்வத்தை பார்த்த பிரபல ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் தன்னுடைய அசிஸ்டண்டாக அவரை ஏற்றுக்கிட்டாரு. கோபுரவாசலிலே அமரன், மீரா, தேவர் மகன், திருடா திருடா உள்ளிட்ட பல படங்களில் பி சி ஸ்ரீராமோடு சேர்ந்து கே வி ஆனந்த் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரபல மலையாள இயக்குனரான பிரியதர்சன் மோகன்லாலை வச்சு 1994 தென்மாவின் கொம்பத்து அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணுறதுக்காக பி சி ஸ்ரீராம கேட்டிருக்காங்க. அப்போது பல படங்களில் பிஸியாக இருந்த பி சி ஸ்ரீராம் தன்னோட அசிஸ்டண்ட்டான கே வி ஆனந்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக ஒளிப்பதிவாளராக சினிமாவுக்கு அறிமுகமான கே வி ஆனந்த் இந்த படத்துக்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காரு. தமிழில் காதல் தேசம் படத்தின் மூலமாக ஒளிப்பதிவாளராக என்ட்ரி கொடுத்த கே வி ஆனந்த் முதல்வன் சிவாஜி உட்பட தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 14 படங்களுக்கு ஒளிப்பதிவாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2005 வெளியான கனா கண்டின் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான கே வி ஆனந்த் தொடர்ந்து அயன், கோ, மாற்றான், அநேகன், கவன், காப்பான் போன்ற படங்களை டைரக்ஷன் பண்ணி லீடிங் டைரக்டர்ஸில் ஒருத்தராக இருந்தார். கடைசியாக நடிகர் சூர்யாவை வச்சு காப்பான் படத்தை கே வி ஆனந்த் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு.